இதே தினமும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா இவருடைய நல்லாசியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு மதுரையில வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய 265வது பிறந்த நாள் திருவிழாவில் இங்கே வருகை தந்து அவருடைய ஆணைக்கிணங்க வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சேர்க்கின்ற வகையில் கலந்து கொண்டு சிறப்பித்து முன்னாள் அமைச்சர் அமைப்பு செயலாளர் தூத்துக்குடி மாவட்ட கழகத்துடைய செயலாளருமான அன்பு கிணிய கடம்பூர் ராஜா அவர்களும் மாநகர் மாவட்ட புறநகர் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் மேயர் அன்பிற்கிணிய அருமை அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களும் கழகத்தின் கோர்வால் அருமை தம்பி விருதுநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அமைப்பு செயலாளருமான கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்னார் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகி அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு பொதுச் செயலாளருடைய ஆணைக்கிணங்க அவர்களுக்கு இன்றைக்கு மாலை அணிவித்து மலர் மரியாதை செய்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கட்டளையை மிக சிறப்பான முறையில் கழகத்தை வழிநடத்துகின்ற வகையில் இன்னைக்கு தமிழகத்திலே சுதந்திர போராட்டத்திற்காகவும் தியாகம் புரிந்த அத்தனை தலைவர்களுக்கும் அவருடைய பாராட்டுகின்ற போற்றுகின்ற வகையில் அண்ணாவுகளுக்கெல்லாம் இன்றைக்கு நினைவு சின்னங்கள் மணிமண்டபங்கள் அமைத்தது தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வழியில் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வாஜி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் எங்களுடைய காலத்திலே மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்கு இன்றைக்கு இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு நன்றி கூறி தந்த கழக நிர்வாகிகளுக்கும் மற்றும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.